சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் இந்த நூலிலிருந்து 28வது பத்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். குடிநீர் எல்லா இயற்கை வளங்களிலும் ஒரு சிறந்த செல்வம் என்று சொல்லலாம். இப்புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் குடிநீரையே நம்பியுள்ளன. பூமியில் உள்ள தண்ணீரில் ஒரு விழுக்காடு மட்டுமே குடிப்பதற்கு ஏற்றதாக உள்ளது. அதே குடிநீர் உழவாண்மைக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்பட்டு வருகிறது. நீர்நிலைகள் பல ஆண்டுகளாக செழிப்புடன் இருந்த வரலாறு உண்டு. சமீப காலமாக மக்கள் தொகை தொழிற்சாலைகள் பெருக்கத்தால் நீர் உபயோகம் பெருகி நீர்நிலைகளால் அதை சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடருமானால் வெகு விரைவில் குடிநீர் பஞ்சம் வர வாய்ப்புள்ளது. மாநகரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. பல நகரங்களில் குடிநீர் அளவு முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையை குடிநீர் ஏழ்மை, வாட்டர் பாவர்ட்டி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் திருமுழுக்கு தந்துள்ளார். குடிநீர் ஏழ்மை ஆப்பிரிக்க நாடுகளில் தலைவிரித்து ஆடிக்கொண்டுள்ளது. பெருவாரியான ஆப்பிரிக்க மக்களுக்கு தரமான குடிநீர் கிடைப்பது கிடையாது. மேலும் சங்கிலி தொடர்போல் தொடர்ந்து கொண்டிருக்கும் வறட்சியால் அவர்களுடைய உழவுத் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில நாடுகள் வளமான நீர்நிலைகளை பெற்றிருந்தாலும் பெருவாரியான நாடுகள் தற்போது குடிநீர் தட்டுப்பாட்டில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றன என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை ஒரு உதாரணமாக நமக்கு தந்துள்ளார். எழுத்தாளனாகிய நான் குடிநீர் சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். வடக்கு ஆசிய நாடுகளில் குடிநீர் பற்றாக்குறை மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும். தட்பவெப்ப மாற்றத்தை துல்லியமாக ஆய்ந்தறியும் அரசுகளுக்கு இடையிலான குழு ஐபிசிசி கீழ்கண்ட புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. வடக்கு ஆசியாவில் 50 கோடி மக்கள், சீனாவில் 25 கோடி மக்கள் குடிநீரால் பாதிக்கப்படுவார்கள். பனிப்பாலம் உருகி ஆற்றோட்டம் குறைவதால் இந்திய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். 2020 ஆண்டில் ஆசியாவில் 12 கோடி மக்கள் முதலாக 120 கோடி மக்கள் வரை சிக்கல்களுக்கு ஆளாவார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் 7 கோடியே 50 லட்சம் மக்கள் வரை பாதிப்புக்கு ஆளாவார்கள். தென் அமெரிக்க நாடுகளில் 1 கோடியே 20 லட்சம் முதல் 8 கோடியே 10 லட்சம் வரையிலான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். நமது முன்னோர்கள் மழை நீரை தேக்கி வைப்பதற்காக வெட்டிய 40,000-க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் மேம்படுத்தப்பட்டு மாற்று பயன்பாடுகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. இதன் விளைவாக குடிநீர் பற்றாக்குறை எகிரி கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகம் என்று பாடிய திருவள்ளுவரின் கூற்று உண்மையாகிவிட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் திருவள்ளுவர் போல குடிநீர் தட்டுப்பாட்டை பற்றி எழுதியிருப்பது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இறைவா உமக்கே புகழ். சுற்றுமடலில் திருத்தந்தையார் திருவள்ளுவர் போலவே நீரின்றி அமையாது உலகம் என்கிறார். இவர்கள் இருவரின் கூற்றுக்கேற்ப சங்க காலத்தில் புறநானூறு நூலில் புலவர் குட புலவியனார் இவ்வாறு பாடியுள்ளார். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே, வித்திவான் நோக்கும் புண்பலம் கண்ணகள் வைப்புற்று ஆயினும் நன்னி ஆளும், இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுவோர் செழிய இகழாது வல்லே, நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. இந்த பாடல் புறநானூற்று பாடல். அதற்கு விளக்க உரை இதோ நான் படிக்கிறேன். தண்ணீரின்றி இவ்வுடம்பு அமையாது. இந்த உடம்புக்கு உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் ஆவார். உணவு கொள்ளும் இவ்வுடம்பு உணவுப் பொருளையே முதன்மையாக கொண்டு வாழ்கிறது. உணவு என்று சொல்லப்படுவதோ நிலத்தையும் நீரையும் கொண்டு விளங்குவது. ஆதலால் நீர் வளமும் நில வளமும் சேர்ப்பவர் ஈண்டு உடம்பையும் உயிரையும் கொடுத்து வாழ்வித்தவர் ஆவார். அகன்ற புன்செய் நிலம் பெருக இருந்தாலும் விளைவு இல்லையெனில் அரசனுக்கு சிறிதும் பயனில்லை. அதனால் வேந்தனே, சிறிதும் புறம் தள்ளாது நிலத்தில் பயிர்கள் நன்கு செழித்து வளர
நீர்பெருக்கு இருக்க வேண்டும். எனவே நீர்நிலை பெருகுமாறு குளங்கள் போன்றவற்றை தோண்டி அமைப்பாயாக. இவ்வாறு செய்பவர்களே புகழ்பெற்ற மன்னவர்களாக திகழ்வார்கள் என உரையாசிரியர் பாதா ராமசுப்பிரமணியம் விளக்கம் தந்துள்ளார். புறநானா நூறு என்கின்ற நூல் திருமகள் நிலையம் பக்கம் 94-95. இத்துடன் 28 பத்தி சுற்றுச்சூழல் பெரும் காப்பியத்திலிருந்து நான் வாசித்தது நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.